எந்த பொருளை போட்டாலும் கல்லாக மாறும் உதகனி. தீராத நோய்களை தீர்க்கும் தீர்த்தம். இது போன்ற பல அமானுஷ்யங்களை நிகழ்த்தும் சுருளி வேளப்பர். மனிதனின் கற்பனைக்கு அப்பாற்பட்ட வித்தியாசமான இடங்கள் ஏராளமாக இந்த உலகத்தில் பரவி கிடக்கிறது. அதில் ஒன்றை தேடிதான் நமது ஆஸ்ட்ரோவேட் குழு தங்களது தேடுதலை தொடங்கிய பொழுது சுருளிமலை அருகில் உதகநீர் எந்த ஒரு பொருளை போட்டாலும் கல்லாக மாறிவிடும் என்ற தகவலை கேள்விப்பட்டு பயணத்தை தொடங்கினோம். மேற்கு தொடர்ச்சி மலை, தேனியை ஒட்டிய மலையில் சித்தர்களும் தேவர்களும் வாசம் செய்த இடம் இருப்பதால் கடவுளின் தேசம் என்று குறிப்பிடலாம். தேனியில் இருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சுருளி அருவி. சுருளி மலை அடிவாரத்தை அடைந்து அங்கிருந்து நடைப்பயணமாக எங்கள் பயணத்தை மலைப்பாதையில் தொடங்கினோம். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் மலை பயணத்திற்கு பிறகு சுருளி வேலப்பர் கோவிலை அடைந்தோம். கோவில் முன்பு நாகலிங்க மரம் ஒன்று இருக்கிறது. சித்தர்கள் பூஜைக்கு இந்த நாகலிங்க பூவைத்தான் பயன்படுத்துவார்கள். இந்த இடம் 30 முக்கோடி தேவர்களும் 48,000 ரிஷிகளும் 18 சித்தர்களும் தவம் புரிந்த புண்ணிய தலம். இது சிவனின் திருமணத்தின் போது அனைவரும் இமயமலைக்கு சென்றுவிட வடக்கு உயர்ந்து தெற்கு தாழ்ந்தது. இதனால் உலக சமநிலையை இழக்க சிவன் தென்பொதிகை எனும் இம்மலைக்கு அகத்தியரை அனுப்பி உலகை சமப்படுத்தினார். பின் இங்குள்ள குகையில் அகத்தியருக்கு மணக்கோலத்தில் சிவன் காட்சியளித்தார். இதனால்தான் இக்குகை கைலாச குகை எனப்படுகிறது. கைலாய குகையின் மேல் உள்ள சிறிய குன்றில் அழகுர கோயில் கொண்டு அனைவருக்கும் அருள் பாலித்து வருகிறார் சுருளி வேளப்பர். இவர் அமர்ந்திருக்கும் கருவறை சற்று வித்தியாசமானதாக இருக்கிறது. உதகநீர் வந்து இந்த இடம் கல்லாக மாறியதாகவும் அங்குதான் முருகப்பெருமான் தங்களது குடும்ப சகிதமாக எல்லோருக்கும் காட்சியளிக்கிறார். இந்த இடத்தை கோவில் குருக்கள் தட்டி காட்டிய பொழுது எங்களுக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது. உதகநீர் பட்டுதான் இந்த இடம் இப்படி ஆனது என்றும் சொன்னார். வணக்கையா, அந்த தீர்த்தத்தினுடைய மகிமை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாமிக்கு மேலே இருக்கிற மரமெல்லாம் வந்து கல்லாயிட்டது. உதாரணமாக மரம் எப்படி கல்லாச்சுன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பல வருடங்களுக்கு முன்பு குருக்கள் பிளாஸ்டிக்கில் செய்த முருகனை 48 நாள் உதகநீரில் வைத்துள்ளார். அது நாளடைவில் கல்லாக மாறியதையும் எங்களிடம் காட்டினார். இது பூரா மரங்கையா. உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு பிளாஸ்டிக் பொம்மை வச்சுருந்தோம். அந்த பொம்மை வந்து 48 நாள் வச்சோடனே இது வந்து பிளாஸ்டிக் பொம்மை. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 48 நாள் வச்சுருந்தோம், அந்த அதே மாதிரி கல்லாயிட்டது. இது மட்டும் இல்லை, இரும்பு பிளாஸ்டிக்கு இலை குச்சி
சில்லற காயின்ஸ் போட்டால் கூட கல்லாயிடுது. ஏன்னா இது பேர் மூலிகை தண்ணினால் இந்த மாதிரி ஆயிடுது. இது பேர் உதவி நீர். இந்த உதவி நீர் பட்டாத்தே இந்த மாதிரி ஆகும். முருகனை தரிசனம் செய்துவிட்டு உதக நீரை தேடி செல்ல தொடங்கினோம். இந்த இடம் சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இடம். அதனால் இங்கு 200க்கும் மேற்பட்ட குகைகள் இருக்கிறது. உதக நீரை தேடி சென்ற பொழுது வழியில் ஒரு மரம் சாய்ந்து கிடப்பதை பார்க்க முடிந்தது. சாய்ந்து கிடந்த மரத்தின் வேர்கள் கூட கல்லாக மாறியிருப்பதை காண முடிந்தது. இந்த உதக நீர் சக்தியை பார்க்கும் பொழுதே நன்றாக தெரிந்தது, இந்த நீர் சற்று மஞ்சள் நிறமாக காட்சியளித்தது. சற்று அடர்த்தியாகவும் தெரிந்தது. இந்த அருவி நீர் மற்ற நீரை விட சற்று கனமாக இருக்குமாம். இந்த நீரைத்தான் வேலப்பர் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தீர்த்தமாக கொடுக்கிறார்கள். இதை குடிப்பதால் பலவிதமான வியாதிகள் குணமாவதாக இங்கு வரும் பக்தர்கள் கூறுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த உதக நீரில் குளிப்பதால் சரும வியாதிகள் நீங்குவதாகவும் ஐதீகம். இந்த உதக நீரான சுருளி தீர்த்தம் நோய் தீர்க்கும் மாமருந்தென அடையாளம் காட்டியுள்ளனர் சித்தர் பெருமக்கள். தென் மாவட்டங்களில் உள்ள எந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் என்றாலும் இங்கு வந்து சுருளி தீர்த்தத்தை எடுத்துச் சென்று கும்பாபிஷேகத்தில் பயன்படுத்துவது இன்றைக்கும் நடைமுறையில் உள்ளன. சுருளிமலை பகுதியில்தான் முன்னொரு காலத்தில் கடவுள் குடிகொண்டுள்ளார். அதற்கு ஆதாரமாக இன்றும் அங்கே தேவ கன்னிகள் வாழ்ந்து வருவது ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயமே. இங்கு விபூதி குகை, சர்ப்பக்குகை, பாட்டையா குகை, கிருஷ்ணன் குகை என பல குகைகள் தனித்தனி தீர்த்தங்களுடன் உள்ளன. விபூதி குகையில் உள்ள ஈர மணல் காய்ந்த பின்பு விபூதியாக காட்சி அளிப்பது பெரும் வியப்பை தருகிறது. இங்குள்ள ஒரு குகையில் கைலாசநாதர் சந்நிதியும் உள்ளது. இந்த குகையை கைலாச படவு என்கிறார்கள். குகைக்குள் ஒவ்வொருவராக ஊர்ந்து சென்று வழிபட முடியும். குகையின் உள்பகுதியில் இருவர் மட்டும் அமர்ந்து பூஜை செய்யலாம். குகைக்குள்ளிருந்து தீர்த்தம் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த சுருளிமலையில் ஒரு சில குகைகள் மட்டுமே கண்ணுக்கு தென்படும்படியாக இருக்கிறது. இப்படி பல சக்திகளை தனக்குள்ளே ஒளித்து வைத்துள்ளது சுருளிமலை. ஆஸ்ட்ரோவேட் நேயர்களே, இனி வரும் வாரங்களில் வெள்ளிக்கிழமை தோறும் ஆஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனலில் அமானுஷ்ய வீடியோக்களை காண தவறாதீர்கள்.